यस्य वाग्कुर्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्न मिश्रेभ्य नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। स्वामी कूरताळ்வனுடைய வரதராஜ ஸ்தோத்திரத்திலே 23வது ஸ்லோகத்தை இதற்கு முன் உபன்யாசத்திலே நாம் பார்த்தோம். நிலமேகனிப மஞ்சன புஞ்ச ஷியாமகுந்தள மனந்த சயந்தாம் அப்ஜபாணி பத பம்புஜ நேத்திரம் நேத்திரசாத்குரு கரீச சதாமி அப்படின்னார். பா தேவப்பெருமாளே, மூடிய திவ்யமங்கள விக்கிரகத்தை சதா எப்பொழுதுமே என் கண்ணில் இருக்கும்படியாக நீர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணார். நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ற அந்த மாதிரி தான் இது. கடல் வண்ணன் கண்ணன் வெண்ணவர் கருபாணிக்கம் ஜனதாரியர் படவரவின் அணை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நுகற்றுவர் அடவரும் படைமங்க ஐவர்க்காகி வஞ்சமத்து அன்று தேர் கடவிய பெருமான் கணை கழல் காண்பது என்று கொல் கண்களே. அன்று தேர் கடவிய பெருமான் கனைகழல் காண்பது என்று கொள் கண்களே கண்களே அப்படின்னு. அந்த கண்ணனுடைய திருவடி எப்பப்பா இந்த கண்கள்லாம் பார்க்க போறது அப்படின்னு இவர் பிரார்த்தனை பண்ற. நேத்திரதா ஹரீச சதாமி அப்படின்னு இது ஒரு வாட்டி பார்த்தா போறாதான். அந்த பெருமாளுடைய தேவ பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருந்துருக்க அது எப்பவுமே இவர் கண்ணை விட்டு போக கூடாதான், கண்ணிலேயே இருந்துருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இப்படிப்பட்ட பிரார்த்தனை எந்த நிலையில இருக்கிறவாளுக்கு வரும்ன்றத பார்க்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு காண்பிக்க போற. நிபிபாசதிஹ்வலாசிரவணவத் பரவிருத்தௌ நாசிகா த்வயி கதீசததேதி பிராப்னுயாம் பிராப்னுயாம் கதனிசம் ஸ்விதவஸ்தாம். அச்சாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் தமருகுந்தது எப்புருவம் அவ்வுருவம் தானே என்பதாக நாம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி இருக்கிற பெருமான். சிறிய திருவடியை பார்த்து சக்கரவர்த்தி திருமான் ராமன் கேட்கிறேன், இப்பா இந்த அயோத்தியில் இருக்கிறவாடெல்லாம் நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சும் போக்குறேன், நீயும் வரையா போலாமா அப்படின்னு கேட்குற. பாவம் நான்யத்திர கச்சத்தீங்க, நான் உன்னை ராமனாக தான் பார்க்க ஆசைப்படுறேனே தவிர உம்மை பெருமாளே நான் பார்க்க விரும்பலை. நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்கா நேர் நாலு கையோடு இருந்துருப்பேன். அங்கே சவ்யம் பாதம் பிரசாரிய சிறிது தரித்தகரம் தட்சிணம் குஞ்சயிஸ்வா ஜானம் நியாதாய சவ்யேதர மிதர புஜன் நாகபோகிய நிதாய என்றெல்லாம் சொல்லும்படியாக பஷாத் பாகுத்வயன பிரதிபடஜவன் தாரையன் சங்கச்சக்கரம் சொல்லிட்டு இந்த சங்கச்சக்கரத்தை எழுந்து ஏந்திண்டு நான்கு திருக்கைகளோட சேவை சாக்கி போறேன். நான் அப்படிலாம் உன் பார்க்க விரும்பல, எங்க ராமன் தான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லல, நான் ராமனை ராமனா தான் பார்க்க விரும்புறேன். நானு நீ ரெண்டு கையோடயே நான் இருந்தேன்னாக்கா ரெண்டு கையோடயே இருக்கிறது சேவசாக்க. ஆனால் அந்த பெருமாள் என்ன பண்ணுறேன்னா அதுதான் சுவாரஸ்யம். இவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ, எப்படி எழுந்துருளி எப்படி சேவை சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரோ, பக்தர்கள்லாம் எப்படி சேவை சாதிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படி சேவை சாதிக்கிறே, அதுதான் பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதுதான் அர்ச்சாமூர்த்திக்கு இருக்கிற விசேஷம். அந்த சக்கரவர்த்தி திருமுகனே ராமனே ஒரு ரிஷியினுடைய பிரார்த்தனை. ரிஷி அந்த ராவனை சேவிக்கிறார், வழியில் காட்டுக்கு போச்சு அவரோட சேவிக்கிறார். அவருக்கு தெரியறது, தெரிஞ்ச உடனே அவர் சொல்றார்,
அம்மா நீ வேற யாருமே இல்ல லோகத்துல இருக்கவாடலாம் நினைச்சுட்டு இருக்கட்டும், நீ தசரதனுடைய குமாரர் கௌசல்யனுடைய குமாரர் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கட்டும், நீ சீதா கட்டியினுடைய கணவன் ஜனக மகாராஜாவுக்கு மாப்பிள்ள அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கட்டும், லோகத்துல இருக்கவாடலாம் நினைச்சுட்டு இருக்கட்டும், எனக்கு நன்னா தெரியறதுப்பா. எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நீ சாட்சாத் எம்பெருமான் தான், சாட்சாத் சிவன் நாராயணன் தான் தெரியறது. அகையில நீ ரெண்டு கைய மறைச்சின் இருக்கிய, அந்த மறைச்சின் இருக்கிற ரெண்டு கையோட எனக்கு சேவசாயி அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றாராம் ராமர். அவர் பிரார்த்தனை பண்ண சதுர்புஜ ராமனா சேவசாயிக்கிறார், சதுர்புஜ ராமனா அர்ச்சாமூர்த்தியா எழுந்தொழியிருந்து இருக்கார். எங்கேனா ராம அவதாரத்துல நாலு திருக்கோயில்களோட சேவசாயிக்கிறாரா? இல்ல. அது சீதா பிராட்டி அழைச்சிட்டு வரையர் போச்சு பார்த்தோமோனாக்கா, இப்ப நான் உன்னுடைய கல்யாணம் மிதிலாபுரியில் நடந்த கல்யாண கோலத்தை நான் சேவிக்கல, அந்த கல்யாண கோலத்துல எனக்கு சேவை சாய்க்கணும்னு ஒரு மகர்ஷி பிரார்த்தனை பண்றாரா முதுராந்தகத்துல வலது பக்கத்துல சீதா பிராட்டி இருந்து சேவை சாய்க்கிற. இப்படி தமருகுந்தது எவ்வொருவம் அவ்வொருவம் தானேன்னு சொல்லி நாம என்ன ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட பெருமாள் அந்த உருவத்துல பெருமாள் சேவை சாய்க்கிறார். நாலு கையோட ராமன் மூணுமானா சரி, எட்டு கையோட நிருமன் சேவை சாய்க்கணும்னா சரி, அவர் எட்டு கை இருந்தா, பதினாறு கை இருந்தா, ரெண்டு கை தான் இருந்தா, நாலு கை இருந்தா, அதெல்லாம் வேற விஷயம். நாம எப்படி எப்படி எல்லாம் ஆசைப்படுறோமோ, நாம ஒரு ஆத்துல பார்த்தோம்னாக்க தங்கத்தாழ்ந்த பெருமாளுக்கு ஒரு பிரதிமை இருக்கு, இன்னொரு ஆத்துல போனோம்னா வெள்ளியால பெருமாள் வெள்ளியில ஒரு கண்ணன் எழுந்தருள் இருக்கார், இன்னொரு ஆத்துல போனா பஞ்சலோகத்துல எழுந்தருள் இருக்கார், இன்னொரு ஆத்துல ஒண்ணும் இல்லாத சாதாரண பாவம் அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு பிரதிமையும் இல்லாத இல்ல ஒரு கேலண்டர்ல இருக்கிற பெருமாளை அவருக்கு கற்பூரம் கொளுத்தி, அது அவருக்கு தூபம் சமர்ப்பிச்சு கற்பூரம் கொளுத்தி தன்னண்டே என்ன இருக்கும் அந்த வெத்தலை பாக்கு கொடுத்து சமர்ப்பிச்சு தாயத்தை சமர்ப்பிக்கிறார் அவர் பண்ணிட்டு இருக்கார். இப்படி யார் யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி எப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்காளோ அந்தந்த இருந்துருக்கார். நீ என்னென்ன சேவை சாதிக்கணும், நீ என்ன நினைக்கிறையோ அந்த திவ்யாபரணங்களை சாத்தின்னு இருக்க, நாம என்ன நினைக்கிறோமோ அந்த அலங்காரத்தை அவர் பண்ணிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. இவனுக்கு பசிக்கு இவனுக்கு பசியா இருக்கும், பசிக்கு சாப்பிட்றதுக்கோசரம் ஏதோ ஒரு தளிகை பண்ணிருப்பாருல, அந்த தளிகை பெருமாளுக்கு பிடிச்சதா இருக்கு அப்படின்னு சொல்ற, வேற ஒரு தளிகையும் வேண்டாம். இவன் பசிக்கு பிறந்ததாக இருந்துட்டு இருக்கிற இடத்துல அதையே போய் அவரே வந்து சாப்பிடும், அதுதான் தனக்கு பெரிய இதுவாக பெருமாள் அமுது கொடி செய்கின்ற. எல்லாரும் சொல்லிப்பா, எங்காத்து பெருமாளுக்கு திதி ரொம்ப இஷ்டம், எங்காத்து பெருமாளுக்கு புளியோரம் என்ன ரொம்ப இஷ்டம் அப்படின்னா, இது என்ன பெருமாளுக்கு இஷ்டமன்னா, இவ்வாளுக்கு இஷ்டமா இருக்கிறத பெருமாள் தன்னை போட்டுருவா. இப்போ அது எங்காத்து இவருக்கு ரொம்ப திதிப்பு இஷ்டமா இருந்துட்டு இருக்கும், அதில் எங்காத்து பெருமாளுக்கு திதிப்பு இஷ்டம், இவருக்கு புளியோரம் ரொம்ப இஷ்டமா இருக்கும், எங்காத்து பெருமாளுக்கு புளியோரம் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு என்னென்ன இஷ்டமா இருக்கிறதோ அதெல்லாம் பெருமாளுக்கு இஷ்டமாக இருந்திருக்கிறது இருக்க, இது அச்சாமூர்த்தியாக இருக்கிற அந்த எம்பெருமான் மடத்துல தான் சொன்னாங்க. நீ எத்தனை கொடுத்தாலும் எத்தனை நிவேதனம் பண்ணாலும் அந்த பெருமாள் என்ன நினைக்கிறார், அதை எப்படி பண்றார் அப்படின்னா, அந்த திருவாயிரபாடியில கண்ணனா எழுந்திரடி இருந்திருக்கச்சே அந்த யசோதையை கொடுத்த வெண்ணையாக பாவிச்சுண்டு எல்லாம் பண்றார். அந்த திருவாயர்பாடையில இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்களுடைய திருக்கை அந்த கை சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த வெண்ணை இருந்திருக்க, அந்த வெண்ணை எவ்வளவு போக்கியமா பெருமாளுக்கு இருக்குமோ அந்த மாதிரி நீ ஆத்துல என்ன பண்றியோ அந்த வஸ்துவை அவ்வளவு போக்கியமா நினைச்சுண்டு பெருமாள் அப்படி அது மொத்தத்தையும் நிவேதனம் அவர் அமுது செய்கிறார் என்ன சொல்லி சொல்றேன். இது எல்லாம் ஏற்பட்டது எப்ப ஏற்படுறது, இதெல்லாம் அச்சாக மாத்தியில தான் ஏற்படும். ஸ்ரீவைகுண்டத்துல போனா இந்த மாதிரி வஸ்து எல்லாம் நம்ம கொடுக்க போறோமா, இல்லை இங்க அச்சையில தான் இருக்கும். நேத்திர சாத்குரு கரீஷ சதாமே அப்படின்னார். அப்போ எனக்கு எப்பவுமே என்னிடத்துல இந்த தேவப்பெருமாளுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் என் கண்ணிலுமே இருந்துருக்கணும், அந்த தேவப்பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நினைக்கிற அந்த ஆழ்வான் எப்படி எல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு ஆசைப்படுறேன்றத பார்க்கணும். நிபிபாசதிஹ்வாஹ்வலாசிரவணவத் பரவிருத்தௌ நாசிகாத்ரை கரீஷததேதி ப்ராப்னுயாம் கதலிமம் ஸ்விதவத்தாம்.
நமக்கு இந்திரியங்கள்லாம் நியத்தமாக இருந்துருக்கு. அதாவது எல்லா இந்திரியங்களும் நம்மளோடய இருந்துருக்கு. ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை விசேஷத்தை இந்த இடத்துல சொல்கிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த புலன்கள் சென்சஸ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோமே, இந்த புலன்கள்லாம் கண்ணுன்றது இருக்க கண்ணே புலன் இல்லை, கண்ணில் இருக்கிறது அந்த இந்திரியம் சக்ஷர இந்திரியன்றது இருந்துருக்க அது கண்ணில் இருந்துருக்கு. அதே மாதிரி ரசனேந்திரியன்றது நாக்கில் இருந்துருக்கு. கிரானேந்திரியன்றது இருக்க முகரக்கூடியதாக இருந்துருக்கிற இந்திரியன்றது மூக்கில் இருந்துருக்கு. கண்ணு இருந்தாலும் பார்க்காதவனாக இருக்கு, பார்க்க முடியாதவனாக இருக்கான் சில பேர். நாக்கு இருந்தாலும் ருச்சிக்க முடியாதவனாக சில பேர் இருந்துருக்கான். இப்படிலாம் லோகத்தில் இருந்துருக்கு. அப்போ ஏன் வரல அப்படின்னா, அந்த இந்திரியத்துக்கு அவனுடைய புண்ணியபாப விசேஷத்தினால அந்த இந்திரியத்தினுடைய வெளிப்பாடு இல்லை. அந்த இந்திரியத்தினால தெரிஞ்சிக்க முடியாதவனாக அவன் இருந்துருக்கான் அவனுடைய பாப விசேஷத்தினால. இதுதான் சூக்ஷ்மான விசேஷம். இப்போ ஒரே செட்டு, அதாவது ஒரு ஜீவனுக்கு பிரம்மன் சிருஷ்டிக்கச்சேயே இந்திரியங்களையும் கூடவே சிருஷ்டிக்கிறார் அந்த ஜீவனுக்கு. அதே செட் ஆஃப் இந்திரியங்கள் தான், அந்த இந்திரியங்கள் தான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அவனோட கூடவே போறது. இப்போ மனுஷனா இருந்துருக்கச்சே அஞ்சு இந்திரியங்களுக்கும் வெளிப்பாடு ஏற்படுறது. இவனே ஒரு மாடா ஆறான், இல்லை ஒரு பூச்சியா ஆறான், ஒரு புழுவா ஆறான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்போ சில இந்திரியங்களுக்கு தான் வெளிப்பாடு ஏற்படும், சில இந்திரியங்களுக்கு வெளிப்பாடு ஏற்படாது போயிடுறது. அதுக்கு காரணம் அவனுடைய புண்ணிய பாபம், அவனுடைய தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு சங்கோச விகாசங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்குன்னு சொல்லி வேதாந்த சாஸ்திரம் சொல்றது. அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. இப்ப இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொன்றும் பார்த்துருக்கு. எது எது வசதி அப்படின்னு பார்க்கறது தான். உபநிஷத்துல கூட ஒரு பெரிய ஒரு சம்வாதம் வர்றதாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. கண்ணு நான்தான் வசதின்னு சொல்லிக்கிறது தான் இந்திரியங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும். கண்ணு நான்தான் வசத்தின்னு சொல்லிக்கிறது தான், காது நான்தான் வசத்தின்னு கேட்டுக்கிறது தான், சாமம் அப்படின்னு மாதிரி சொல்றது. ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொன்றும் நான்தான் வசதி நான்தான் வசத்தின்னு சொல்லிக்கிறது. அப்போ யார் வசத்தின்னு பார்க்கலாம், எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னா, நான் இல்லாட்டா காரியம் நடக்காத போயிடுறதா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. யார் இல்லாட்டா காரியம் நடக்காத போயிடுறதோ அவள் தான் வசந்தவான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். சரின்ட்டு கண்ணு கிளம்பி போயிட்டோம். கண்ணு கிளம்பி போயிட்டா என்ன, கண்ணு குருடனாக இருந்தால் என்ன, சாப்பிடாத இருக்கானா, போகாத இருக்கானா, கொடுக்காத இருக்கானா, குழந்தை பத்துக்காத இருக்கானா, என்ன பண்ணாத இருந்துருக்கான், எல்லா காரியமும் தான் நடக்குது. அப்போ காது இல்லாட்டா காது கேட்காட்டா என்ன மொழி போச்சு எல்லாம் தான். அப்போ எல்லா இந்திரியங்களும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஐயோ ஈஸ்வர் நாம்பெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா, இது எல்லாத்தையும் கேட்டிருந்து தான் பிராணம், நான் சத்த கிளம்பி பார்க்குறேன், நீங்கள்லாம் இருந்து என்ன பண்ண முடியுமோ பாருங்கோ அப்படின்னு தான். அது தமுக்கிராமந்தம் பிராணம் அனுக்கிராமந்தின்னு சொல்கிறேன். இது பிராணம் கிளம்பினோடனே ஐயோ நீ போயிட்டியானா நாங்களாம் எங்கே இருந்து பயிருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கேயே இருந்ததுக்கெல்லாம், அப்போ நீ தாண்டா வசதி நான்லாம் வசதி இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். என்ன அந்த இந்திரியங்கள்லாம் தனித்தனியாக எடுத்து பார்த்து ஒரு அனுபவிச்சுக்கிறேன். அந்த இந்திரியங்கள் சொல்லச்சே இங்கே ஆழ்வார் சொன்னதான் நாம் சொன்னோம், அன்று தயர்கடவே பெறுவான் கணைகள் காண்பது என்றுகொள் கண்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்றைக்கு இந்த கண்கள்லாம் பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த ஆழ்வான் பெருமாளிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார், நீ என் கண்ணில் எப்பவுமே இருக்கும் நேத்திரதா குரு கரீச சதாமே அப்படின்னு எப்பவுமே இருக்கணும்னு சொல்கிறாராம். இதை சொன்ன உடனே மீதி இந்திரியங்கள்லாம் பார்க்கறதாம். இந்த இந்திரியங்கள்லாம் பார்த்தவன் அத்தியா இந்த கண்ணுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த தேவப்பெருமாள் எப்பவுமே தன்னிடத்துல கொள்ளும்படியாக அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறதாக இருக்கக்கூடிய பாக்கியம் அந்த கண்ணுக்கு இருக்க எங்களுக்கெல்லாம் இல்லாத போயிடுமே அப்படின்னு நினைக்கிறதான். அது என்ன சொல்ல முடியும், இந்த சரீரம் இருக்கு, தொக்கு இருக்கு, தோல் இருக்கு, இதனால என்ன பண்ண முடியும், அந்த தேவப்பெருமாளை தழுவ முடியும், கட்டிக்க முடியும், அதோட முடிய அதை தொட்டு பார்க்கணும். அந்த தேவப்பெருமாளை தொட்டு பார்த்தா அவர் மிருதுவா இருக்காரா கடினமா இருக்காரா எப்படி இருக்கேன்றது தான் இதால தெரிஞ்சுக்க முடியும். மகாபாரதத்துல யுத்தம் முடிஞ்சது. அந்த யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு திருதராஷ்டிரத்துல போய் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறானாம். ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒவ்வொருத்தராக போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா இந்த பஞ்சபாண்டவாள் எல்லாரும். அப்போ
முதல்ல தர்மபுத்திரர் போற திருதராட்சனுக்கு கண் தெரியாது. காந்தாரி தன் கணவனுக்கு கண்ணு தெரியாததுனால தனக்கும் அந்த கண்ணு வாணான், கணவனுக்கு இல்லாத ஒரு இந்திரியம் தனக்கும் வாணான்னு காந்தாரி அந்த கண்ணை மூடின்ட்டான். அதையில எதிர யார் வந்திருக்கான்னு தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு முதல்ல தர்மபுத்திர போற, தர்மபுத்திர திருதராட்சன் ஆசீர்வாதம் பண்ற. அடுத்தது பீமம் போனோம். பீமம் போகுச்சு, அப்பா யார்ப்பா வந்திருக்கா அப்படின்னா பீமம் வரா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி பீமா, உன்னை நான் தழுவிக்கிறேன், என்னால கண்ணால உன்னை பார்க்க முடியல, நீ தான் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தாவா இருந்துருக்க, ஆகையால உன்னை தழுவிக்கிறேன்னு சொல்லி சொல்றானா. அதுக்கப்புறம் பீமம் போகிறான். அந்த பீமம் போறதுக்கு முன்ன பெருமாள் என்ன பண்ற, ஒரு இரும்பு ஸ்தம்பத்தை அது நடுவில் போக்கடிக்கிறான், அது நடுவில் விடுறான். இந்த பீமனுக்கும் தரு இவன் பீமன்னு நினைச்சிட்டு இரும்பலான ஒரு பிரதிமைய அவர் கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கிறானான் திருதராஷ்டிரம். அந்த கட்டின்டா அந்த இரும்பு பொடி பொடியா போயிட்டு இருந்தான். அப்பா பீமா, நீ தானே என் பையனுடைய துரியோதனனுடைய சாவுக்கு காரணமாக இருந்த அந்த அந்த புத்திர சோகம் இருந்துருக்க, அந்த சாவுக்கு காரணமாக இருந்த பீமனை அப்படியே அழுத்தும் முடியா ஆயிடுறதான். அப்புறம்தான் சொல்ற அது பீமன் இல்ல, பீமனுடைய பிரதிமை இரும்பாலான பிரதிமைன்றது அவருக்கு. அப்புறமா ஒரிஜினல் பீமா அப்புறம் போறான்னு சொல்றது. அந்த தொக்கு அந்த என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா வேற ஒன்றும் பண்ண முடியாது. அது தழுவ முடியும், அணைக்க முடியும், தொட்டு பார்க்க முடியும், அப்படிதான் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொன்றும் ஒன்று சொல்றது, அந்த பகவத் ரசத்தை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த ரசானுபவம்ன்றது நாக்குக்கு தான் ஏற்படும். இந்த ரசானுபவம் பண்ணணும்னு இந்த தோல் நினைக்கிறதா கண்ணு நினைக்கிறதா பகவத் ரசானுபவத்தை பண்ணணும்ன்றது அப்படியே சொல்ற. இந்த தியாலிசிஸ் ஸ்துதியில சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷத்தை சொல்ற. அந்த ஊர் கரும்பெல்லாம் நிறைய இருக்குமா, பெண்ணா தட்டத்துல இருந்துருக்கிற கரும்பு, பெண்ணார் அந்த தென் பெண்ணையார் போற இடம், அந்த இடத்துல நிறைய கரும்பெல்லாம் நிறைய விளையிற இடம் அந்த காலத்திலேருந்து. அதுவும் ஆத்தங்கரையில் கரும்பு ரொம்ப ருச்சியா இருந்துட்டு இருக்கும். ஆனா திருக்கோவலூர் ஆத்தங்கரையில் பெண்ணையாற்றுல இருக்கிற ஆத்தங்கரையில் இருக்கிற கரும்பு இருந்துட்டு இருக்க, இது வெறும் பெண்ணையாறு ஜலத்தோட மாத்திரம் இல்லை, அருவாரிசி சுத்திகளாகிற ஒரு பிரவாகம், அந்த பிரவாகத்தினால விளைந்ததாக இருந்துட்டு இருக்கிறது அந்த அந்த கரும்பெல்லாம். அந்த கரும்புக்கு நூத்தன சர்க்கரை சொன்னா அதுலேருந்து வந்த ஒரு ஆச்சரியமான சர்க்கரை, மீதி சர்க்கரைக்கெல்லாம் இருக்கக்கூடிய இனிப்பை காட்டிலும் அத்தியாச்சரியமான இனிப்போட கூடியதாக இருந்திருக்கிறார் அந்த திருக்கோவலூர்ல எழுந்துள்ள இருக்கிற ஆயன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இந்த தேவப்பெருமானை பார்த்த உடனே ஒவ்வொன்றும் சொல்றதான், இந்த தொக்கு வந்து பெருமாளை கண்ணால தெரிவிக்கணும், பெருமாளை முழுங்கணும்னு ஆசைப்படுறதான். தேவப்பெருமாளுடைய ரசம் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும்னு ஆசைப்படுறதான். கண்ணா நான் பார்க்கறது மாத்திரம் தானே பார்க்க முடியுது, நான் அந்த ரசத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதான். அப்பா என்னுடைய தொழிந்திரியமும் சட்சுரிந்திரியமும் ஒன்னு அப்படியே முழுங்கா சாப்பிடணும்னு விரும்புறது, ஒன்னு பானம் பண்ணணும், உன்னுடைய ரசத்தை உன் அப்படியே குடிச்சிடணும்னு ஆசைப்படுறது விரும்புறது அப்படின்னு. இது பிரதிநியத்தம். இந்த இந்திரியங்களால அந்தந்த இந்திரியங்களுக்கு அந்தந்த செயல்ன்றது இந்த பிராகிருதமான தேசத்துல இதுதான் பார்க்க, கண்ணால பார்க்கதான் முடியும், கண்ணால சாப்பிட முடியாது, காதால கேட்கதான் முடியும், காதால வந்து பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் அந்தந்த இந்திரியங்களுக்கு அந்தந்த செயல்ன்றது பிரதிநேதமாக இருந்துருக்கு. இப்ப இது என்னடா பண்றதுன்னா, மாத்தி 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 இந்த செயல அது பண்ணுன்றதா, அது செயல இது பண்றதுன்றா. ஈட்டுல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பாதம், அதாவது ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குற வந்து இது எப்படி இருக்குன்னா, பெரிய பஞ்சமா எத்தனையோ நாள் ஆச்சு சாட்டு, அவன்லாம் ஏதோ பிராண வச்சுட்டு இருக்கான், அவ அப்பா இருக்கா குழந்தை இருக்கா எல்லாரும் இருந்துட்டு இருக்கா,
இந்த அப்பா குழந்தைகள் எல்லாரும் குடும்பத்தோடு இருந்துட்டு இருக்கச்சு, யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஒரு ஒரு பாத்திரம் நிறைய சாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சாதம் கொண்டு வந்து கொடுத்த உடனே இந்த சாத்தை அப்படியே முஷம் அப்படியே கை எவ்வளவு பிடிக்கும், வாய் எவ்வளவு பிடிக்கும்ன்றது நினைக்கிறது இல்லை, கை கொண்டு அளவு வாயில போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுச்சு. இது பக்கத்துல குழந்தை பார்த்துட்டு இருக்குது, எல்லாரும் அவாவா வந்து அதுல இருந்து சாத்தை எடுத்து ஒரே சமயத்துல எடுத்து வாயில போட்டுக்கணும்னு பாக்குறான். அந்த வாயில போட்டுக்கணும்னு பாத்துட்டு அப்பா என்ன பண்றான்னாக்கா, இவனுக்கும் ஒரு பசி, அவனுக்கு அந்த ஆத்மாவை தரிச்சுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான், அது அது ஒன்றும் பெரிய இது இல்லை, தப்பு இல்லை. குழந்தை வாயில போட்டுட்டு இருக்கும், குழந்தை வாயில போட்டுருக்குன்னா கொஞ்சம் தான் குழந்தை வாயால முழுங்க முடியும். அந்த மீதி இருக்கிறத குழந்தை வாயிலேருந்து அப்பா பிடிங்கி சாப்பிடுவானோ, அப்பா வாயில இருக்கிறத குழந்தை பிடிங்கி சாப்பிடுமா, இப்படி ஒரு பஞ்சத்துல வச்சு யாரு என்ன பண்றோன்றது தெரியாத ஒரு சுயம். அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டோம்னா, இது கண்ணு சாப்பிடணும்னு நினைக்கிறது, காது பார்க்கணும்னு நினைக்கிறது, இப்படி இந்த இந்திரியங்கள்லாம் தந்தனக்கே ஏற்பட்ட நியதி இல்லாத ஒரு நியதியை கொண்டது. ஆனா பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் இருந்துருக்கு. பெருமாளுக்கு என்னன்னா, பசியத்யச்சுகோ சசரணோத்யகர்மஹா அபாண்பாஹு ஜவனோ கிரஹீதா என்பதாக உபனிஷத் சொல்றது. பசியத்யச்சுகோ, கண்ணே இல்லை ஆனா பார்க்கிறாரு, காதே இல்லை ஆனா கேட்கிறாரு, கால் இல்லை கையில்லை ஆனா கிரகிடுன்னு போடுறேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இது பெருமாளுக்கு பண்ண முடியும். அப்ப ஸ்ரீ வைகுண்டத்துக்கு நான் போனோமானாக்க பெருமாள் என்ன பண்றாரோ, அவருக்கு உண்டான போகம் போகம் மொத்தம் நமக்கு ஏற்பட போகுது. அந்த போகம் மொத்தம் சீவை குன்றத்துக்கு போனாதான் ஏற்படும். அப்போ அந்த சீவை குன்றத்துக்கு போயிட்டுமானாக்க இந்த நியதி கிடையாது. கண்ணால பார்க்கறது தான் முடியும், காதால கேட்கறது தான் முடியும் அப்படின்ற நியதி கிடையாது. இங்கேயே பார்க்கணும். இந்த பாம்பு இருந்துருக்க, பாம்புக்கு ரெண்டும் பண்ணலாம், அதாவது கண்ணு காது ரெண்டும் ஒன்னே தான் அதுக்கு. ஆகையால அதுக்கு காது தனியா கிடையாது. கண்ணு செய்யற காரியமும் அது பண்ணும், கண்ணு காது செய்யற காரியத்தையும் அது பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரகிருத்திலையும் ஒண்ணு சம்பந்தம். இப்ப சீவை குண்டத்துல போனாதான் இந்த நீதி கிடையாதுன்னு சொல்றோமே, அந்த மாதிரி இப்ப பிரகிருதி பிராகிருதமா இருந்துட்டு இந்த தேசத்திலேயே இருந்துண்டு, இந்த காஞ்சிபுரத்திலேயே இருந்துண்டு, இந்த தேவப்பெருமாள் இதில் நாம நின்றுண்டு, நாம கண்ணால பார்க்க தான் முடியுமே, காதால கண்ணால ரசனம் பண்ண முடியுமா, கண்ணால சாப்பிட முடியுமா, கண்ணால கேட்க முடியுமான்னு யாரா கேட்டாக்கா அதுவும் தான் நடக்கிறது. இங்க எம்பெருமானுடைய திருவுள்ளம் இருந்ததுன்னாக்கா அதுவும் தான் நடக்கிறது. ஆகையால அழுவான் இப்ப பிரார்த்தனை பண்றாராம். ஸ்ரீ வைகுண்டத்துல போனாக்கா என்ன நிலை ஏற்படுமோ அந்த நிலை இங்கேயே தமக்கு ஏற்பட்டு தான் அந்த தேவப்பெருமாளை அனுபவிச்சு எல்லா இந்திரியங்களையும் கொண்டு அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால அருளி செய்கின்றார். தேவப்பெருமாளே ஹே கரீஷா என்ன சொல்றார், அத்தகிரிநாதா என்ன சொல்றார், என் கண்ணும் என்னுடைய தொகேந்திரியம் இருந்துருக்க, அதாவது ஸ்பர்சத்தை உணரக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்திரியம் இது ரெண்டுமே நிபிபாசதி, ஒன்னு அப்படியே குடிக்க விரும்புகிறது. ஜிஹ்வா சிரவணவது பரவருத்தம், ஜிஹ்வா விஹ்வலா அப்படின்னு அர்த்தம். அதாவது அவளுக்கு இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நமக்கு எவ்வளவோ சௌகரியம் இருந்ததுன்னா கூட அசலார் பண்ற ஒரு சௌகரியத்தை பார்த்து, அசலாருக்கு இருக்கிற சௌகரியத்தை பார்த்த உடனே அந்த சௌகரியம் நமக்கு ஓகேன்னு நம்ம ஆசைப்படுவோம். நமக்கு இருக்கிற சௌகரியத்தெல்லாம் பத்தி நாம நினைக்கிறது இல்லை, அசலாருன்ற ஒண்ணு இருந்துன்னா அதுல ஆசைப்படுறது. இந்த சாப்பல்யம்ன்றது இருக்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அந்த சாப்பல்யம் இதுக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கான். இந்த நாக்குக்கு ஒரு சாப்பல்யம் இருந்துட்டு இருக்கான். ஜிஹ்வா விஹ்வலா பரவர்த்தவ் சிரவணவது விஹ்வலா, தன்னுடைய செயல் தவிர
அந்த அசலராக இருக்கக்கூடிய மீதி இந்திரியத்தினுடைய செயல்ல தான் செய்யணும்னு அதுல போய் ஆசையா இருக்கும். இந்த ரசனேந்திரியம் போய் ருச்சிக்கிறது இந்திரியம், இதுதான் இது. இந்த இந்திரியம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறதாம், இந்த இந்திரியம் போய் கேட்கணும்னு ஆசைப்படுறதாம். அதே மாதிரிதான் காது, அதுக்கு காதுக்கு உண்டான இந்திரியம், அந்த இந்திரியத்துக்கு உண்டான செயல் கேட்கறதுன்னு பகவான் நாமாவோ யாரானா சொன்னா கேட்டுட்டு போ, யாரானா உபன்யாசம் பண்ணா அதை கேட்டுட்டு போன்னு சொல்லாம இல்லையோ, அது இல்லையா? பரவிருத்தம் விஹ்வலா, அதெல்லாம் அந்த மீதி விஹ், அதாவது மீதி இந்திரியங்களுடைய செயல். இது காது அப்படின்னா அப்புறமால சேவிக்க போறோம், கண்ணு தெரியாது, காது மாத்திரம் இருந்துட்டு இருக்கு அவனுக்கு, நான் போய் என்னத்தை பெருமாளை செய்ய போறேன் அவன் விரும்புவான். இப்ப இந்த காது கணக்கு அந்த தேவ பெருமாளை கண்ணுக்கு உண்டான செயல் காதே பண்ணோம்னாக்க அவன் போய் விரும்புவான பண்ண மாட்டான். அந்த மாதிரி இப்ப இந்த காது என்ன ஆசைப்படுறதான், அசலாருடைய விருத்தி மீதி இந்திரியங்களுடைய செயல்ல ஆசைப்படுறது. நாசிகா தத்தா, இந்த கணேந்திரியம் இருந்துட்டு இருக்க நாசிகா போக்கு வாசனைய மாத்திரம் உணர முடியாது. அது ஒரு பாகவத ஒரு விசேஷம், பூத்தனா சாஸ்திரம், பூத்தனவரா, பூத்தனை வந்த பிறகு அவர் பெருமாள் கண்ணனுக்கு கண்ணனுக்கு சன்னிபானம் பண்றதுக்காக பண்ற, அந்த கண்ணன் வந்து சன்னி மாத்திரம் பானம் பண்ணல, அதோட கூட அவருடைய பிராணனையும் பானம் பண்ணிட்டு, இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இது ஒன்றும் இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அது பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு ராட்சசி இதை நடுக்க ஒருத்த விழுந்துக்கிறாங்க. இதை என்ன பண்றதுன்னு பார்த்தோம், சரி இதை கொண்டு போய் எரிச்சோம் அப்படின்னு சொல்லி எரிக்கிறாங்க. அந்த எரிச்சாக்கா அதுலேருந்து சந்தனக்கட்டையை எரிச்சா என்ன வாசனை வருதோ அந்த வாசனை வருதான், பணத்தை எரிக்கிற வாசனை வரலையாம். இது என்னடா இது வரல, கம்ம கம்மான்னு வாசனை வருது, இங்க பேக்கெட்ல இருந்து இங்க இருந்தோ வாசனை வருதுன்னு அந்த திருவாயர்பாடியில் இருக்கிறவா மொத்த பேரும் வந்துட்டாலும். இந்த வாசனை வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் எம்பெருமான் அவளுக்கு பண்ண அனுகிரகம். அவ முக்தியாயிட்டான், முக்தி அடைஞ்சிட்டான் பெருமாளுடைய அனுகிரகத்தினால. அந்த அவளு அந்த தேகத்துக்கு அந்த பெருமாளுடைய அந்த வாய் திரு அதரங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, ஆகையால அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு ஏற்பட்டுதான். அந்த மாதிரி நாசிக்கே என்ன பண்ணும், வாசனையை ஒண்ணுதான் உணரக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த மூக்குன்றது. ஆனா இதுக்கு அது போறலையா, எனக்கு என்ன வாசனை மாத்திரம்தான் பண்ணா, என்னால அந்த மூக்கும் அது பார்க்கணும் ருச்சிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டுதான். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் எப்பொழுது அடைவேன் அப்படின்னு பண்றாரு. இப்படிப்பட்ட நிலை, அதாவது அந்தந்த இந்திரியங்களினாலே அந்தந்த செயல்தான் செய்யறதுன்ற ஒரு நிலை மாதிரி மாறி போய், எந்த இந்திரியங்கள்னாலையும் எல்லா செயலையும் செய்ய முடியும்ன்ற ஒரு நிலை, அது எப்பொழுது எனக்கு வரப்போறதுன்னு பிரார்த்தனை பண்றாரு. இது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனதான் அது வரப்போறது. ஸ்ரீவைகுண்டத்தின் பிராகிருத்தமாக இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் இது வராது. ஆனா ஆழ்வார் பிரார்த்தனை பண்றது என்னன்னா, அந்த நான் தேவப்பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் பண்ணச்சு இந்த இந்திரியங்கள்னாலதான் இந்த கைங்கரியம்ன்றது இல்லாதபடி, அந்த ஸ்ரீவைகுண்டத்துல போனா பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுவனோ அப்படிப்பட்ட கைங்கரியத்தை இந்த தேவப்பெருமாளுக்கு நாம் பண்ணணும் இந்த பக்தி தேவப்பெருமாள் இருக்கிற ஒரு பக்தி அழுவான என்ன பண்ணி வைக்கிறது அப்படின்னா, அவருக்கு அவரிடத்துல ஒரு பெரிய காதலை ஏற்படுத்துறது.
அவர் விஷயமான ஒரு பைத்தியகாரத்தனம் வந்துடுது, ஒரு உண்மத்தகமான ஒரு தசையை வந்து பண்ணிருது. நாம என்ன பண்றோம் என்ன பண்ணலைன்றது அது தெரியாது, தெரிஞ்சுக்க முடியாது இருந்துருக்கிறது. நமக்கே சில சமயங்களில் என்ன ஆகும்னாக்க, நாம எதை விரும்புறோமோ அந்த விரும்புகிற வஸ்து படைச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சந்தோஷத்துல என்ன செய்யறோம் தெரியாத குதிப்போம், எகிரி குதிக்கிறது. அதே மாதிரி சில சமயங்களில் விரும்புறது கிடையாத போயிடுத்துன்னு கிடைக்காத போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் நமக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சு போயிடும், நாம என்ன பண்றோன்றது தெரியாத போயிடும். இப்போ அந்த சேவை பெருமாள் சேவை சாச்சிட்டேன் அழிவானுக்கு, நாள் கழிச்சு அந்த சேவை பெருமாள் நமக்கு இந்த கண்ணு போயிடுத்து, இனிமேல் நாம ஏற்கனவே அந்த சேவை பெருமாள் நமக்கு சேவை சாதிச்சதை நினைச்சிருந்துதான் அந்த தேவை பெருமாளை நம்ம அனுபவிக்கணும்னு நினைச்சிருந்தவருக்கு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால இந்த கண்ணு வந்து அந்த தேவை பெருமாள் பிரத்யக்ஷமா சேவை சாய்க்கிறேன். அப்போ அப்பேற்பட்டது, இது யாரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி, அவரே எதிர்பார்க்காத நிகழ்ச்சி. உடனே ஒரு பேராசை வருதா அவருக்கு, அந்த பேராசை என்ன பண்றது அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பிரதிநீதமான ஒரு செயல் இல்லாத இருந்துருக்கோ, அந்த மாதிரி இப்பவே அப்படி நமக்கு ஏற்பட்டு அந்த இப்பவே நம்ம அந்த தேவ பெருமாளை ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற முஷாத்மாக்கள்லாம் எப்படி கைங்கரியம் பண்றாலும் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கணும்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் அருளி செய்கின்றார், ஆழ்வான் அருளி செய்கின்றார். அந்த ஆழ்வானுடைய அருளி செயல்றது இருக்க ஆழ்வார்களுடைய சீசூக்திய அப்படியே பின்தொடர்ந்ததாக தான் இருந்துருக்கு. ஆழ்வார் நம்மாழ்வார் எப்படி அனுபவிச்சாரோ அந்த மாதிரி இந்த பாசுர இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் அனுபவிக்கிறார் என்பதாக பெரியவர்களுடைய ஒரு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு பெரியவர்கள்லாம் இப்படியாக படிப்பார்கள். அந்த விதியில நாமும் அந்த தேவ பெருமாளை அனுபவிச்சு அவருக்கு சர்வமான கைங்கரியமும் பண்ணும்படியான பாக்கியம் நமக்கும் ஏற்பட வேண்டும் என்று அந்த சிவபெருமானிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணுவோம். பரவத்தௌ நாசிகாத்வயி கதீஜததேதி ப்ராப்னுயாம் கதமிமாம் ஸ்விதவஸ்தாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.